என்னையா அக்காவின் பொண்ணை வீட்டோட கூட்டு வந்து வச்சுட்ட போல இருக்க? நீ வேற பொண்ணு வயசு வந்துட்டா அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அக்கா தான் காலை கையில் வந்து கெஞ்சிச்சு. உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, தாய்க்குள்ள அழுதா எனக்கு தாங்காதுன்னு. வயசுக்கு வந்த பொண்ணு அங்கே தனியாக இருக்கா, நான் எங்கே இருக்கேன், எவனாவது கையை பிடிச்சி எடுத்துட்டா ஊரை கெட்டு கிடக்குது பாரு, அதனால தான் கூட்டியாந்தண்டா. நீ இங்கே இருக்கிறப்ப அந்த ஊர் எப்படியா கெட்டுடும்? இந்த முகத்தை பார்த்தா கெட்ட முகம் மாதிரியே தெரியுது, தெய்வீக கிளவுருந்திய முகமாச்சு. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பாரம் தீர்ந்தது பாரு. அந்த பாரம் மட்டும்தானா? சரி, பெண் இனத்துக்கே உண்டான சந்தேக புத்தி ஒன்று விட்டு போகாத. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க, எனக்கு 5500 பணம் வந்து சொன்னாரு. அப்படியா, கொஞ்சம் கூட்டி கேக்குறது? இல்லங்க, 500 போதும். அடி செருப்பா, மூஞ்சி மொகர கட்டிய பாரு. ஏண்டா நீங்க வாங்குற இடம் எப்பட திருப்பி கொடுத்தீங்க? முன்ன வாங்குற இடனே திருப்பி கொடுக்க வக்கில்ல வகையில்ல. பணம் வேற மேடம், பணம் போடா. என்ன இந்த கடிக்கு அடிக்கிறான்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு சொன்னேன். எங்கடா பணம், எங்கடா பணம், எங்கடா பணம்? வாயை திறந்து சொல்லண்டா. செருப்பால் அடிப்பேன். என்னது, செருப்பால் அடிப்பியா? அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாருங்க. அப்படி சொன்னானா? அவங்கிட்ட எப்படி பணம் வாங்க போறேன்னு நீ பொறுத்திருந்து பாரு. ஐயா, ஐயா. என்னையா? இந்த வெள்ளை வேட்டு வீராசம் வீடு இருக்கு, அந்த மூணாவது தெருவு. மூணாவது தெருவுங்களா? ரொம்ப நன்றிங்க. காலையில நல்லா தானே இருந்தாரு. ஏங்க, வெள்ளை வேட்டு வீராசம் வீடு இருக்கு, இந்த பக்கத்து சந்தில தாங்க. அப்படிங்களா? என்னை வாழ வைத்த தெய்வமே. என்னடா மாலை சின்னதா இருக்கு, 10 ரூபா கொடுத்தனே, பாதி பணத்தை உன் பாக்கெட்ல போட்டுக்கிட்டியா? உடுப்பியில உப்புமா சாப்பிடுங்க. சத்தம் போட்டு சொல்லாத, இன்னொரு வேலை இருக்கு. என்னமோ இவங்கிட்ட சொன்னியாமே, 500 வேணுமா 1000 வேணுமா கேட்டுவிட்ட, நீ வேற ஏதாவது சொன்னியா? எப்படியாவது நம்ம பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். என்னங்க பணம்? நான் கையில எல்லாம் பணத்தை வாங்குறது இல்ல, இதெல்லாம் எனக்கு ஒரு சர்வசாதாரணம். நான் இப்ப போன் பண்ணா உன் பையனுக்கு உடனடியா வேலை கிடைக்கும். அப்படிங்களா? ஆமா, நான் சரும் ஒரே இலையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. என்னங்க இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டீங்க? இல்லடா, நீங்க மினிஸ்டரும் ஒரே இலையில சாப்பிட்டீங்களா? ஆமா, நான் வாழை இலையில தான் சாப்பிடுறேன், மினிஸ்டரும் வாழை இலையில தான் சாப்பிடுறாரு. எப்படி ஐயா? ஐயா, செலவு துணி கொண்டாந்து இருக்கணுங்கோ. யாரு? மன்னார் சாமியா? கும்பிடுறேனுங்க. ஏயா, இந்த ஊருக்கும் நீ தான் விழுக்கிறியா? பட்டி தொட்டி 8க்கும் நான் தாங்க விழுக்கிறேன். என்னையா அப்படி பாக்குற? இப்ப லட்சுமி தாண்டவம் ஆடுதுல்ல? லட்சுமி தாண்டவம் ஆடட்டும், நீங்க ஆடிடாதீங்க, வீடு தாங்காது. ரொம்ப திமிர் தான் உனக்கு. காவேரி, என்னமா இந்த துணி எல்லாம் எண்ணி பார்த்து உள்ள வை. அம்மா, அவர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா, எப்பவும் உங்க நினைப்பாவே இருக்காரு. என்னடா உனக்கு இங்க பேச்சு? என்னதான் உங்க அக்கா பொண்ணா இருந்தாலும் எங்க ஊரு பொண்ணு இல்ல, சௌக்கியமான்னு கேட்டேன். எங்க ஊரு, உங்க ஊரு, நம்ம ஊரு, கோயம்புத்தூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம் பிரிக்காதீங்க, எல்லாம் ஒரே தமிழ்நாடுன்னு சொல்ல கத்துக்குங்க. புரியுதா? இனிமே இங்க வராத. ஓ, முகமே சரியில்லையே. காதல்னாலே வில்லைங்க வந்துருவாங்களே.